அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த ஞான முகாமினுடைய மூன்றாம் நாளுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த நாளில் நமக்கு வந்து இந்த ஞான முகாம் வந்து நிறைவடையுது. எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஞான புரிதலை பத்தி ஐயா வந்து பேசினாங்களோ, இப்ப வந்து ஞான புரிதலை பத்தி ஐயா பேசியிருக்காங்க, அகம்புறம் அப்படிங்கிறத பத்தியும் ஐயா பேசியிருக்காங்க. இந்த ஞான புரிதல் அப்படிங்கிறது தான் வந்து மையமான பகுதி. இந்த ஞானத்தினுடைய இந்த ஞான முகாமுடைய மிக மிக முக்கியமான பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா ஞான புரிதல். ஏன்னா இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி. எந்த அளவிற்கு ஞான புரிதல் முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியமானது ஞானத்தை உறுதிப்படுத்துதல். ஏன்னு கேட்டீங்கன்னா காலங்காலமாக அடைவதற்கு மிகவும் அரிதான இருந்த விஷயம்தான் அந்த ஞானம். இங்கேயோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பயிற்சி முயற்சி பண்ணி அதுல இங்கேயோ கோடியில் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த ஐயா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. இந்த அளவு சிம்பிளிஃபை பண்ணதுனால நம்ம என்ன பலர் இதனுடைய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த எளிமைப்படுத்த பலர் வந்து தவற விடுறதுக்கும் வாய்ப்பாயிடுது. இவ்வளவு எளிமையானதா இருக்குமா இது? இது எப்பயோ பல ஜென்மங்களாக போறான்னா ஒரு ஜென்மத்துல கிடைக்கும் சொல்றாங்களே, அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து இவ்வளவு சிம்பிளிஃபையா நம்ம ஏத்துக்க முடியுமா அப்படிங்கிறது பலருக்கு சந்தேகமா இருக்கு. அதனால இந்த எளிமையின காரணத்தினாலேயே இதை தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இது யாரும் தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஞான உறுதிப்படுத்துதல்ங்கிற இந்த வகுப்பை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதனால இதுல வந்து தவற விடாம நல்லா நீங்க இதை கவனிங்க. இந்த வகுப்பு ஐயா இப்ப எடுக்கிறாங்க. இந்த வகுப்பினுடைய இறுதியில உங்ககிட்ட கேள்வியும் கேட்கறாங்க. நம்ம எல்லாருமே நாம் பெற்ற ஞானத்தை உறுதிப்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியமானது முக்கியமானது என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடிச்சுக்கிறேன். நம்ம ஐயா உரையை கேட்க நம்ம எல்லாருமே தயாரா இருப்போம். ஞானத்தை உறுதிப்படுத்துதல் பற்றி இப்ப ஐயா பேசிருக்காங்க. நன்றி, வணக்கம். அன்பின் நினைவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஜியோமணியே சொன்னாங்க, இதை வந்து எளிமையா இருக்கிறதுனால தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அவசியம்ங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த நம்ம இதுகளில் இந்த நம்ம ஆன்மீக கதைகள் நிறைய உண்டு. இந்த ஆன்மீக கதைகள்ல கூட ஒரு இதை சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் வந்து சிந்தாமணி கல்லுன்னு சொல்லி ஒரு சிந்தாமணி கல்லை தேடி போயிட்டு இருக்கிறான். அந்த சிந்தாமணி கல்லுனுடைய விசேஷம் என்னன்னு சொன்னா, அந்த சிந்தாமணி கல் அவன்கிட்ட இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். அதனால அவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லானது. அப்ப இதெல்லாம் கதை தான், ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக சொல்லப்பட்ட கதை. அதுக்காக நம்ம நாமளும் சிந்தாமணி கல் எங்க கிடைக்குன்னு தேடி தலைய வேண்டாம். அந்த சிந்தாமணி கல்லுன்னுட்டு அப்படி ஒன்று சொல்லிக்கிடுறாங்க. அந்த மாதிரி கல்லை அடைஞ்சா பெரிய பாக்கியம்னுட்டு சொல்லி ஒருத்தன் வந்து அந்த சிந்தாமணி கல்லை தேடி போறான். அப்ப அவனுக்கு எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா, இது வந்து சிந்தாமணி கல் கிடைக்கிறது ஒரு பெரிய அபூர்வமான விஷயம், எல்லாருக்கும் அது கிடைக்காது. நீ ஒருவேளை நீ தேடிக்கிட்டே இருந்தானாலும் எத்தனையோ வருஷத்துல கிடைக்கலாம், அல்லது உங்க ஆயுள் முடியாத நேரத்துல கூட கிடைக்கலாம். அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதனால நீ சோர்ந்துடாத, நீ சோர்வு இல்லாம தேடிக்கிட்டே இரு. எப்படி உன்னுடைய தேடுதல் முடியலோ உனக்கு அது கிடைக்கும். ஆனா உடனே கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படாத. அது ஏன்னா இது வந்து உன் ஆயுளுடைய முடிவுல கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு அரிதான ஒரு விஷயம் சொல்லி சொல்லப்படுது. உடனே இவனும் வந்து சரி விடாம இருச்சு அப்படின்னு தேடித்தான் ஆயிரும், நம்ம விடற கூடாது, எப்படி அடைஞ்சே தீர்றதுன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட தேடுறான். ஆனா தேட ஆரம்பிச்சு அரை மணி நேரத்துல அந்த சிந்தாமணிக்கெல்லாம் அவனுக்கு கையில கிடைச்சது. உடனே அவன் யோசிக்கான், நம்ம ஆயுள் முழுசும் தேட வேண்டிய ஒண்ணு வந்து அரை மணி நேரத்துல கிடைச்சதுன்னு சொன்னா பொருள் இது சிந்தாமணிக்கெல்லாம் இருக்காதோ
இனி ஒரு டவுட் வந்துருது. உடனே அதை தூக்கி துறவு போட்டுட்டு பழையபடியும் சிந்தாமணி கல்லை தேடி போக ஆரம்பிச்சு. இப்படி ஒரு கதை. இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லிச்சோம்னா, நம்ம கையில கிடைச்சது வந்து ஒரு அபூர்வமான விஷயம்ங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சாதான் நாம நம்முடைய பயணத்தை முடிச்சுக்கிடுவோம். இல்லைன்னா அந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது வாழ்க்கை முழுசும் தொடரும். இந்த ஜென்மம் இல்லை, அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் தொடர்ந்துகிட்டு இருக்கும். அதனால அதை நம்ம முடிச்சுக்கிடுறது எப்படிங்கிறத கற்றுக்கிடுறதுக்கு தான் இந்த ஞான உறுதி முகாம் வந்து அதுக்காக தான் நம்ம அமைச்சிருக்கிறோம். இப்போ இதில் நாம் வந்து இப்போ இந்த கேள்வியில் வந்து இந்த செஷனில் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. நீங்கள் கேள்வி கேட்குறதுக்குலாம் நான் தான் உங்களை கேள்வி கேட்பேன். அதனால் நான் கேட்குற கேள்விக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். மொழிய நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமான முகாம், வித்தியாசமான ஒரு போர்ஷன் அது. இப்போ என்னுடைய முதல் கேள்வி, இப்போ முதல்ல கேள்வி ஆரம்பிச்சிடுறேன். முதல் கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து ஒரு ஒரு மூணு அல்லது நாலு பேர் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். மற்றவங்க யாராவது தோணுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் சாட்டில் நீங்கள் பதிவு பண்ணலாம். ஞானம் என்றால் என்ன, அதை நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு வரியில். ஞானம் என்றால் என்ன, இப்போ நாம் சொல்லியிருக்கோம், அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இந்த முகாமே ஞான முகாம்ங்கிறது தான் வச்சுருக்கிறோம். ஞானத்தை அடைகிறது தான் சிறந்த விஷயம்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். அந்த ஞானம் என்றால் என்னங்கிறது வந்து ரெண்டு வரியில் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதில் அந்த சொல்ல வேண்டிய மெசேஜ் எல்லாம் அடங்குற மாதிரி அந்த ரெண்டு வரியில் சொல்லுங்கள். அது நீங்கள் சார்ட்டில் போட்டாலும் சரி, அல்லது நீங்கள் நேரடியாகவே சொன்னாலும் சரி. நேரடியாக சொல்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேரோ அல்லது நாலு பேரோ, அதிகபட்சம் அஞ்சு பேர் எடுத்துட்டா போதும். எல்லாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வாய்ப்பு கிடைக்காதவங்க நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்படுறவங்க சார்ட்டில் போடுறோம். தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எப்படி ஒண்ணு. செல்வ நிர்மல் ஐயா, நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், வாங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். மனதின் இயற்கை ஓட்டத்தை தடை செய்யாது இருப்பதே ஞானம். மனதின் இயற்கையின் ஓட்டத்தை தடை செய்யாமல் இருப்பது ஞானம். வேற வேற யாராவது? பூங்குழலி, நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், வாங்க. கார்த்திகேயன் பேசுறேங்கய்யா. நம்மை, அதாவது நம்மள்கிட்ட இருக்க நிறை குறைகளோடு நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்வது ஞானம். சரி, ஓகேயா. ஓகே சித்தேஸ்வரன் ஐயா, வாங்க. ஐயா அதேதான் ஐயா, நம்மளோட இருக்கிற குறை நிறைகளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் ஞானம் ஐயா. சரி, ஓகே. ஓகே தென் சித்தேஸ்வரன் ஐயா சொல்லட்டும். பிரதீபன் ஐயா, ஐயா நிறைய பேர் வராங்க. சரி ஐயா, வந்து ஐயா சாட்ல கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அவங்களத படிக்கிறேன். அக்செப்டிங் அவர் செல்ஃப், அண்டர்ஸ்டாண்டிங் அவர் செல்ஃப், ஒருத்தர் அக்செப்டிங் அவர் செல்ஃப் ஆஸ் இட் இஸ், அக்செப்ட் தி திங்ஸ் ஆஸ் இட் இஸ் வித் பிளஸ் அண்ட் மைனஸ், தட் விச் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். இன்னொருத்தர், அகத்தில் செய்வது ஒன்றும் இல்லை என்று புரிந்து கொள்வது ஞானம். அக்செப்ட் த திங் ஆஸ் இட் இஸ். ஞானம் இஸ் மனதின் ஓட்டத்தை அதன் போக்கில் ஓடவிட்டு, வி பீயிங் இர்ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் இட் கம்ஸ் இன் மைண்ட். ஞானம் என்றால் பிறப்பு இறப்பில் இருந்து விடுதலை பெறுவது. அட் பிரசன்ட் லிவிங், அன்கண்டிஷனல் லவ், இதெல்லாம் வேற வேற ஆளுங்க. அடைவதற்கு ஒன்றும் இல்லை, தற்போதைய நிலையை உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்வது, மனதின் இயல்பை புரிந்து கொள்ளுதல் ஞானம். ஸோ இன்னும் நிறைய பேர் கையை தூக்கியிருக்காங்க, இவருக்கு வேணா நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண சொல்லலாம். சரி சரி, கிட்டத்தட்ட எல்லாருமே சரியா தான் சொல்லியிருக்கிறாங்க. சரி, மற்றவங்கிட்ட ஒரு வார்த்தைக்கு கேட்டுருவோம், நம்ம அவங்க கை தூக்கணும் கேட்டுருவோம். ஒரு வார்த்தை பார்த்திபன், வாங்க.
நம்மை புரிந்தும் நமக்கும் சக சமூகத்துக்கும் இணைந்து வாழ்வது. விஜய் ஒரு சென்டென்ஸ்ல சொல்லி ஒரு சென்டென்ஸ்ல சொல்லி முடிச்சிருங்க. பார்த்திபன் வாங்க பேசுங்க. அப்பிக்கா ஐயா, மனம் என்பது மனம் அது பாட்டுக்கு அதன் போக்குல இயங்குறதா அதனோட இயல்பு. அதை புரிந்து கொண்டு நம்ம அதை ஃப்ரீயா விட்டுறோம் இல்லைங்க, அதுதான் ஞானம். சரி, நன்றி. ஐஸ்வர்யா முருகேசன் வாங்க. நெக்ஸ்ட் சரவணன், ரெண்டு பேரும் அன்மீட் பண்ணிருக்கேன் வாங்க. ஐயா அகம்புறம் பற்றிய புரிதலே ஞானம். சரி, ஓகே. இந்திரா, ஐஸ்வர்யா முருகேசன். ஐயா, நான் ஐஸ்வர்யா பேசுறேங்க, கேக்குதுங்களா? கேக்குதுமா? ஐயா, ஞானம் அப்படின்னா என்னன்னா உடல், மனம், அறிவு, இந்த மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் வைத்து அறிவின் பார்வையில் செயல்படுவது. சரி, சரிம்மா, சரி. ஓகே, நெக்ஸ்ட் சரவணன். மல்லிகா, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். வணக்கம். எஃபெக்ட் நம்ம நாமே மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு முடித்துக் கொள்வது. ஞானம் என்னன்னா அடைவதில்லை, விடுவது. இந்திரா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நம்ம அகத்துல வர உணர்வு உணர்ச்சிகளுக்கு வந்து நம்ம நம்மளோட அறிவு வச்சுட்டு எதிர்மறையாக போராட கூடாது ஐயா. அதுதானே ஐயா ஞானம். விடுதலோட தான் இருக்கிறது ஐயா ஞானம். ரொம்ப நன்றி ஐயா. சரி, தேங்க்யூ. லட்சுமணன் பெங்களூர், அன்மியூட் பண்ணிருக்கேன் வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். தேடுதலை நிறுத்தி கொண்டு முரண்பாடு இருப்பதே ஞானம். சரி, சரி. கம்பராஜன் ஐயா, அன்மியூட் பண்ணிருக்கேன் வாங்க. புரிதலும் சத்தமா சொல்லுங்க. அகத்துல வந்து புரிதல் புறவாக புரிதல் மேற்கொண்டு அறிவுக்கு விடுதலை கொடுத்தார். ஏழுமலை, அன்மியூட் பண்ணிருக்கேன் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுயா, கேக்குது. ஐயா நீங்க சொன்னதே நான் திருப்பி சொல்றேன். ஒரு ஊருக்கு போறதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்கு. அதுல எந்த வழி போகணும் அந்த ஊருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் ஞானம். சரி, நெக்ஸ்ட் மணி, கோயம்புத்தூர் காரர். ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வணக்கம். நம்முடைய நிறை குறைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும். சரியா, அழகு மணிகண்டன், நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மனதினுடைய இயக்கம் வந்து ஒரு இயந்திரகதியான இயக்கம். அதுல வந்து நாம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். சரியா, சரி. மல்லிகா மேடம் பேசிட்டீங்களா? நீங்க பேசிட்டேன் சார். சரியா, ஓகே, முடிச்சுக்கலாம் ஐயா. வேற ஷார்ட்ல வேற எதுவும் இருக்கா ஐயா? ஒண்ணும் பாக்கி இல்லையா? சரி, அப்போ வந்திருக்காரு ஒருத்தர். அகத்தில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, புறத்தில் அறிவை கொண்டு நற்செயல் செய்வது. சரி, எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டாங்க. சரி, சரி, ரைட், சரி. எல்லாருமே கரெக்டா, எல்லாருக்குமே பாஸ் கொடுத்தாச்சு. சரி, அப்புறம் என்னமோ நம்ம இதை சொல்லலாம். அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னா, நாம வந்து ஆரம்ப காலத்துல நம்ம ஆன்மீகத்துல எதையோ தேடிட்டு இருந்தோம். அப்ப எதையோ தேடிட்டு இருந்தோம்னு சொன்னா என்ன சொன்னா, இப்ப என்ன இருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கிடுறதுக்கு தயாரா இல்லை. இப்ப நம்ம இருக்கிறத ஏற்றுக்கிடுறதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாக வேற எதையோ நிலையில நம்மள வச்சுக்கிடணும்னு சொல்லி நம்ம எதையோ தேடிட்டு இருந்தோம். அப்படி தேடுறதுதான் பிரச்சனையே நிட்டு சொல்லி நம்ம முடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா, அப்ப நம்ம இருக்கிறத நம்ம ஏற்றுக்கிடுறோம். இருக்கிறத ஏற்றுக்கிடுறோம்னு சொன்னா எல்லாமே பாசிங் கிளவுட்ஸ் தாங்க. ஒன்றும் ஒரே எந்த மேகமும் அப்படியே தங்கி இருக்கிறது இல்லை. மேகம் வந்து ஒரு ஒளாகி போயிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி எல்லா மன இயக்கங்களும் அப்படியே போயிட்டே இருக்கு.
அப்ப அது வந்து நம்ம வந்து நாம முடிச்சுக்கிறது ஞானம் தான் முடிச்சுக்கிடுறோம். பட் ஏற்படுறது லிபரேஷன் ஏற்படுறது. அப்ப அந்த லிபரேஷன் இருக்குது, லிபரேஷனை வந்து அன்டிஸ்டர்ப்ட் ஆயிருது. அதுக்கு முன்னால நம்ம லிபரேஷன் இருந்த லிபரேஷனையும் லிபரேஷன் நம்ம அடைய வேண்டியது இல்லை, அது ஏற்கனவே இருக்கு. நாம என்ன பண்ணிடுறோம் சொன்னா இப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்கும் போது உன்னை செலக்ட் பண்றதுனால அதை இருக்கிற லிபரேஷனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ கரெக்ட் இல்லை, இதுதான் வேணும், நீ வேண்டான்ற மாதிரி அதை டிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து அதை மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கிடுறோம். அந்த இப்போ இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஞானம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் புத்தருடைய லைஃப்பை பார்த்தோம். அதே மாதிரி நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த எது என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாங்க, பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் முடியாத நிலையில் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிடுறாங்க. எதை பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, தேவையும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடுறாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒரு இவர் நம்ம அரவிந்தருடைய அரவிந்தர்னு சொல்லி ஒரு புதுச்சேரி அவருடைய ரைட்டிங்ஸ் இதையோ ஒன்று தற்செயலாக எனக்கு ஒரு ஒரு இதை படிக்கும்போது அவருடைய இதை பார்த்தேன். அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணுறாரு, பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணிட்டு அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏதோ ஒரு அனுபவங்கள் கிடைக்குது, கிடைச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு ஒரு பயிற்சியுமே பண்ணாமல் ஒரு வருஷம் சும்மாவே உட்காந்துருக்குறார், எதையுமே பண்ணாமல். ஏன்னா எந்த பயிற்சியிலையுமே எதுவுமே எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரில, எங்கேயோ ஒரு இந்த செக்கு மாடை சுற்றி விட்ட மாதிரி அப்படியே நின்ன இடத்துலையே சுழண்டுகிட்டே இருக்கிற மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது, ப்ராக்ரெஸ்ஸே இல்லையேன்னு சொல்லி முடிச்சுட்டு அப்படியே இது பண்ணிடுறாரு. அப்போ அந்த நிலையில் அவருக்கு தானாகவே ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்போ அவருக்கு ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டது, நாம தான் ஒரு பயிற்சியுமே பண்ணலையே, நான் தானாக ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குத நிட்டு சொல்லி அவருக்கு என்னன்னுட்டே விளங்கலை. அப்போ அவர் அந்த காலத்தில் அவருக்கு வந்து ஒரு குருநாதர் இருந்திருக்கார். அப்போ அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார், எனக்கு இப்படி நான் ஒரு வருஷமாக ஒன்றுமே பண்ணலை, எதையுமே பண்ணாமல் சும்மா தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு என்ன காரணம், ஒரு நீங்கள் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால எனக்கு இப்படி பிளஸ் பண்ணிட்டீங்களா, உங்கள் பிளஸ்ஸிங்ஸ்னால தான் எனக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கா நிட்டு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ அந்த குருநாதர் வந்து இவருக்கு என்ன நிகழ்ந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு என்ன அனுபவங்கள்லாம் ஏற்படுது, எப்படி இருக்குது என்னங்கிறத கேட்டு விசாரித்து பார்க்குறாரு. விசாரித்து பார்த்துட்டு அப்போ இவர் தன்னுடைய அனுபவங்கள்லாம் சொல்கிறாரு, நான் இதுக்கு முன்னால் இப்படி சும்மா தான் இருந்தேன், ஆனால் எனக்கு இப்படி இந்த மாதிரி என்னுடைய அனுபவங்கள்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை எடுத்து அவர் குருநாதருக்கு ஷேர் பண்ணுறார். அப்போ குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே இன்னும் அடையலை, அந்த நிலையை நோக்கி தான் நானும் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன், நானும் கூட இன்னும் அந்த நிலையை கண்டுபிடிக்கல, நீ வந்து இப்போ நான் இப்படிப்பா உனக்கு அதை ப்ளஸ் பண்ண முடியும், நீ உன்னுடைய சுய அம்சத்தினால தான் நீ இந்த நிலையை அடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிடுறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், குருநாதரே இதை நமக்கு தரல, நாமளும் எந்த முயற்சியும் பண்ணலை, தானாக நிகழுதுன்னு சொன்னால் நாம் இப்போ எப்படி நிகழ்ந்ததுன்னு சொல்லி தன்னுடைய விளைவுக்கு தன்னுடைய அனுபவத்துக்கு நான் பொறுப்பு இல்லைங்கிறது அவருக்கே தருது, ஏன்னா நாம் எந்த முயற்சியும் பண்ணலை, தானாக தான் நிகழ்ந்துருக்கு. அப்போ அந்த பராசக்தி, நாம் வணங்குற பராசக்தி தான் அதுக்கு காரணம்னு சொல்லி அப்படி முடிச்சுக்கிடுறார். மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒன்றுமே செய்யாது, அது வரைக்கும் செஞ்ச போராட்டம் முயற்சிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அமைதியாகிடும். அமைதியாகும்போது தான் அங்கே தானாக இயங்குற இயக்கத்தை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. பிறகு அவங்க விளக்கம் சொல்றதுகள் பிறகு பிற்காலத்தில் அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு முயற்சினால ஒன்று ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னத்தையோ கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை எப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லலாம். பிறகு சிலவங்க வந்து அந்த விளக்கங்களில் கூட அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு இது உங்களுக்கு சொல்ல முடியல, எப்படி இல்லாமல் சொல்லிடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னே தெரில. இப்போ புத்தர் கூட கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொன்னால், அவர் அந்த நிலைக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு, நிர்வாண நிலைன்னு பேர் கொடுக்குறாரு, கொடுத்தாலும் அதனுடைய செயல்பாடை பற்றி அவர் ஒன்றும் சரியாக சொல்லலை. அதே மாதிரி ரம அரவிந்தர் கூட அவர் சரியான சொல்லலை. ரமணரை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், ரமணரை பாருங்கன்னு அவரை வந்து மரண பயம் ஏற்படுது ஒரு காலத்தில். அந்த மரண பயம் ஏற்படும் பொழுது அந்த மரணத்தில் அப்படியே மரண பயத்தை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு
அப்படியே உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்துட்டு ஏதோ நான் யாருன்னு கண்டுபிடிச்சேங்கிற மாதிரி ஒரு வழக்கம் சொல்றாரு. பட் இருந்தாலும் உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில அவருடைய இயக்கத்தை மரணத்தை ஏற்றுக்கிட்டதுன்னா என்னன்னு சொன்னா எதையுமே செய்யறதில்லை. மரணத்தை ஏற்றுக்கிட்டதுங்களுடைய பேர்ல எதையுமே செய்ய முடியாது. எதையாவது செஞ்சானா மரணத்தை ஏற்றுக்கிட்டது இல்லை. அது மரணம் வந்து தானாத்தான் நிகழணும். தானா நிகழ்றதுக்கு நாம் உடன்பட்டுறோம். அப்போ ஏதோ ஒரு வகையில நம்முடைய வேலைகள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு நிகழ்றத நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தயாராகிரும் பொழுது அப்போ அந்த மனோ இயக்கம் அதுவாக இயங்க ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த அதுவாக இயங்குற இயக்கத்தை நம்ம ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சுக்கிடுறாங்க. புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் கொடுக்கறதுல தான் பல விதமான வேறுபாடுகள் வந்துடுது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு கேரளாசாமி ஒருத்தர் சொல்லுவாங்க. அவரு எப்படின்னு சொல்லி சொன்னா அவருக்கு ஞானம் அடையணும்னு சொன்னா பிராணாயாமம் பண்ணா ஞானம் அடையலாம் நேற்று சொல்லி அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் என்னன்னு சொன்னா பிராணாயாமம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பழைய கிணறு, தண்ணி இல்லாத ஒரு கிணறு, அந்த கிணத்துக்குள்ளேயே உட்கார்ந்து அங்கேயேதான் மேக்சிமம் அங்கேயேதான் உட்காந்துருவாரு. உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரம் அங்கேதான் இருப்பாரு. ஏதாவது ஒரு அவசரத்துக்கு முன்னாடி வருவார் அப்படியே, மற்றபடி முழு நேரமும் அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்து பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்படியே அவர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ராத்திரியும் பகலமா ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரில. அவர் எதை தேடி வந்தாரோ அது கிடைச்ச மாதிரி தெரில. அதனால ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கிணத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து பழையபடி அப்படியே என்ன நார்த் இந்தியா போறாரு. அங்கே யார் என்னெல்லாமோ முகாம்கள், ஞானம் ஞானிகள் அப்படி இப்படின்னு எல்லாம் பார்க்குறாரு. பார்த்து அவங்ககிட்ட என்னெல்லாமோ கேட்குறாரு. எதுவுமே அவருக்கு செட் ஆகலை. அப்போ அவர் என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னால், சரி நாம் என்னெல்லாமோ தேடி பார்த்தோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. அப்போ நம்ம உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஞானம் கிடைக்கிறதா, ஞானம் கிடைக்கிறது தான் பிரதானன்னு நினச்சோம், ஞானத்தை அடைய முடியலை. ஒரு அஞ்ஞானியாக உயிர் வாழ்றதோட செத்து போயிடுறது மேலே நின்று சொல்லி நினச்சி ஒரு மலை பாறை பாறையில் நல்ல வெயில், அந்த வெயிலில் அப்படியே படுத்துடுறாரு. இப்படியே படுத்து அப்படியே உயிரை விட்டுறோங்கிற மாதிரி அப்படியே படுத்துடுறாரு. அந்த நிலையில் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. சொல்லப்போனான்னு சொன்னால் ரமணருக்கு ஏற்பட்ட மாதிரி தான். ஒரு என்ன மரணத்தை எதிர்ப்பு கொண்டு அப்படியே இது பண்ணும் பொழுது அவருக்கு செய்கிறக்கு அங்கே வேலை இல்லை. அப்போ மரணம் வந்து மரணத்தை நாம் செயல்படுத்த முடியாது. அதுவும் அவர் வந்து சூசைட் பண்ணுறது வேற, இது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு போகிறதுங்கிறது வேற. அப்போ அந்த மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுற மாதிரி இருக்கிற நிலையில் அவருக்குள்ளே அந்த மாற்றம் ஏற்படுது. அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு மாறிடுது. அடையிறதுங்கிற ஒரு மனநிலையை விட எல்லாம் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுக்கிற மனப்பான்மைக்கு வந்துடுறாங்க. அந்த நிலையில் அவருக்கு அந்த மாற்றம் ஏற்படுது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், பிற்காலத்தில் இப்போ அவர் என்ன நிலையில் இருக்காரு தெரியல. இது நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டது. அவருக்கு என்ன, எப்படி அவர் முடிவு எடுத்திருக்கிறாருன்னு சொன்னால், அன்றைக்கி இந்த 2 வருஷம் கிணத்துக்குள்ளே உட்காந்து பிராணாயாமம் பண்ணது நானுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு எனக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்கு. நான் எந்த முயற்சியும் பண்ணலை. தானாக அந்த ஞானம் கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், 2 வருஷம் நான் உட்காந்து பிராணாயாமம் பண்ணதான் காரணம் இன்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த பிராணாயாமத்தை தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு இன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னால கேள்விப்பட்டேன். இப்போவும் அதுதான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரா, அல்லது எனக்கு அவரோட நேரடியாக தொடர்பு கிடையாது, அவரோட தொடர்பு உள்ளவங்க என்கிட்ட சொன்ன தகவல் அது. அப்படி இந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது அது வரைக்கும் அவங்களுடைய முயற்சி இருந்தது, இப்போ மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது நம்முடைய முயற்சி இல்லை. மனசு அதுவாக இயங்கும் பொழுது அதுக்கு முழுக்க முழுக்க நம்மளை விட்டு கொடுத்துட்ற ஒரு மனப்பான்மை ஒரு வரும் பொழுது இவங்களுடைய பரிமாணம் கொஞ்சம் மாறி போயிடுது. இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானங்கிறது எல்லாருக்கும் ஒரே அம்சமாக தான் வந்துடுது. அப்போ அந்த ஞானம் அடைகிறதுங்கிறது நம்ம அறிவுபூர்வமாக விளங்கிக்கிடுறதுன்னு சொல்லி சொன்னால், இது நம்ம இது அந்த அறிவியல் பூர்வமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், இது ஒரு சாதாரணமாக யார் வேணாலும் கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு குழந்தைகளுக்கு கூட நம்ம இதை புரிய வச்சிடலாம், அவங்க புரியக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நம்ம வந்து தேடி அடைகிறதே வந்து தேடுறதும் தேவை தான் இருக்குது, ஆனால் தேடுதலே இடைஞ்சலாகவும் இருக்குது.
ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம வழி நடத்தி கூட்டிட்டு போயிருது. ஒரு பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு தேடுதல் இருந்தா தான் அவங்க ப்ரொசீட் பண்ணி போக முடியும். ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொன்னா தேடுதல் தான் அவங்களுடைய தடையாகவும் இருந்தது. அப்போ நம்ம தேடவும் தெரிஞ்சுக்கிடணும், தேடுறதுக்கு விடுறதையும் கற்றுக்கிடணும். அப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா அங்க மனசனை வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு பக்குவம் தான் அதுல முக்கியமானது. இப்ப இதுல நாம இந்த ஞானத்தை பொறுத்த அளவுல நிறைய அடுத்தாப்புல நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் ஞானத்தை பத்தியே ஒரு எதிர்பார்ப்புகள் வச்சிருக்கோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஞானம் நீ தெரியறதுக்கு முன்னால எல்லாருமே நீங்க கேட்கலாம் ஒவ்வொருத்தரும் ஞானம்னா எப்படி இருக்கும், ஞானினா எப்படி இருப்பாங்க நீட்டு சொல்லி ஒரு கற்பிதம் வச்சிருப்போம். இப்ப நீங்க அந்த கற்பிதத்தை நினைச்சு பாருங்க, பழையபடி என்ன ஞானியை பத்தி ஞானத்தை பத்தி என்ன கற்பிதம் வச்சிருந்தோம், என்ன ஒரு அசம்ஷன் வச்சிருந்தோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம ஒரு புரிஞ்சுக்கிட்டதுக்கும் அதுக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப குறைவாதான் இருக்கும். இப்ப இதே மாதிரிதான் ஒருத்தர் சென்னையில உள்ள ஒரு அவர் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நினைக்கிறேன் அவரு. அவர் நான் திருவண்ணாமலையில கொஞ்ச காலம் நாங்க வந்து இந்த மாதிரி முகாம் நடத்திட்டு இருந்தோம். அப்போ அங்க கூட வந்து என்னை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தாரு. அப்புறம் அதுக்கப்புறம் நான் சென்னையில கொஞ்ச நாள் இருக்கிற டைம்ல சென்னையிலயும் வந்து என்னை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தாரு. அப்போ ஒரு நாள் அவரு என்கிட்ட வந்து ஒண்ணு கேட்டார், அவங்களை தனிமையா சந்திச்சு பேசணும், இங்க நிறைய கூட்டமா இருக்கிறாங்க, உங்களை தனிமையா பர்சனலா அவங்ககிட்ட பேசணும், ஒரு டைம் கொடுக்க முடியுமா நீட்டு கேட்டாரு. சரின்னு சொல்லி அவருக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்ப அந்த டைம்ல அவரு வந்தாரு, என்ன பாக்குறதுக்கு வந்தார். வந்து அப்ப சரி என்ன உங்களுக்கு என்ன வேணும்ங்கிறத கேளுங்க, என்ன கேட்கணும்னு என்ன இது பண்ணீங்கன்னு கேட்டாரு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீட்டு சொல்லி கேட்டாரு. அப்போ அவர் ஏன் அப்படி கேட்கிறாருன்னு எனக்கு புரியல. உங்களை பத்தி என்ன எதை எது சம்பந்தமா உங்களை பத்தி நினைக்கணும், என்ன என்ன உங்களை பத்தி என்ன ஆஸ்பெக்ட்ல நான் உங்களை பத்தி நான் என்ன கடுத்து வச்சிருக்கிறேங்கிறத சொல்லணுங்கிறத அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்னன்னா ஸ்பெசிஃபிக்காவே சொல்றேன், நான் வந்து ஞானம் வந்து விட்டேனா, நான் ஞானம் அடைந்து விட்டேனாங்கிறத நீங்க எனக்கு சொல்லணும் சொல்லி சொன்னாரு. அப்போ ஒரு மிஸ்டிக்கெல்லாம் அவங்கள பார்த்து உங்களுடைய இதெல்லாம் அப்படி அசஸ் பண்ற மாதிரி எல்லாம் எனக்கெல்லாம் அப்படிலாம் கெப்பாசிட்டி கிடையாது. வந்து உங்களுக்கு நீங்களே முரண்படாம இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஞானம் அடைஞ்சதாகத்தான் அர்த்தம். நீங்களே உங்களுக்கு நீங்களே முரண்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க என்னதே எதையோ ஒண்ணு தேடிட்டு இருக்கீங்க. ஏன்னா தேடுறவங்க தான் தன்னோட முரண்பட்டு இருப்பாங்க, தேடுதல் இல்லாதவங்க தன்னை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுவாங்க. நீங்க உங்களை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களா அல்லது எதை எதை தேடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன். இல்லை நான் என்ன மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டேன், நான் வந்து ஒன்றும் தேடலைன்னு சொன்னார். அப்போ அப்படி இருந்துன்னு சொன்னால் நீங்க ஞானிதான்ங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னா, நீங்க எந்த மாதிரி சொன்னா எனக்கு சரியா வரல, நீங்க அது தனிப்பட்ட முறையில என்னைய வந்து நீங்க ஞானிதான் ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறத நீங்க சொல்லணும்னாரு. பழையபடி பழையபடி அவரையும் அது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு, நானும் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன், அது முடிவுக்கே வரல. அப்போ பிறகு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு பழையபடி சரி நம்ம என்ன ஒரு நாள் சந்திப்போம்னு சொல்லிட்டு அவரு போயிட்டார். அப்போ ஒரு போற வரைக்குமே அவர் ஒரு முடிவோட போகல, நாம என்னதையோ எதிர்பார்த்து வந்தாரு, அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த பதில் என்கிட்ட கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஏன ஒரு அரைகுறை மனதோட தான் அவரு போன மாதிரி தெரிஞ்சது. அப்போ நான் அவர் போன பிறகு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா ஏன் வந்து அவருக்கு நம்ம சொல்றது திருப்தி வரல, ஏதோ ஒண்ணு தேடி வந்தாரு கேட்கறதுக்கு வந்தாரு, ஆனா இருந்தாலும் அவருக்கு வந்து அது ஒரு திருப்தியை கொடுக்கல, அப்ப என்ன காரணம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவரும் நானும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்திருப்போம். அப்போ அந்த பேச்சுவாக்குல அவரு பேசினது கூட சிலது எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது சில சந்தர்ப்பங்கள்ல அவரு சொன்னார், அதாவது என்னை பொறுத்தல நான் ஞானம் அடைஞ்சவங்க தான் இருக்கேன், ஆனா உங்களை பொறுத்தளவுல நீங்களும் ஞானம் அடைஞ்சிருக்கீங்க, என்னை பொறுத்தல நானும் ஞானம் அடைஞ்சிருக்கிறேன், பட் இருந்தாலும் உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு, ஆனா என்னை சுத்தி யாருமே ஒரு என்னை தேடி யாருமே வந்த மாதிரி தெரியலங்கிற மாதிரி ஒரு ஒரு வார்த்தைகளை இடையில விட்டுருந்தார். அப்போ அது வந்து எனக்கு ரீகலெக்ட் ஆச்சு. அப்பந்தான் சரி அவர் என்ன நோக்கத்துல வந்திருக்காரு, எதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா வந்திருக்காருங்கிறது அப்பந்தான் புரிஞ்சது. அதாவது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா
நம்ம ஞானங்கிறது வந்து ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டதுனால என்னாச்சுன்னு சொன்னா, அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஞானிகள சுத்தி பெரிய கூட்டங்கள் இருக்கும். இப்போ வந்து அந்த கூட்டம் சேர்ந்ததை வச்சு அவரு ஞானியா, கூட்டம் சேரலன்னா ஞானி இல்லையாங்கிற மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின் நமக்கு ஏற்பட்டுதுன்னு சொன்னா அதுதான் ஒரு நம்மளை டிவைட் பண்ற கொஸ்டின். இப்ப அந்த காலத்துல நீங்க ராமகிருஷ்ணருடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவரு சொல்லுவார், ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொன்னா அது வந்து தேனீக்கள் எல்லாம் வாணி எல்லாம் கூட வேண்டியிருல, தேனீக்கள் அதுவா வந்து அந்த மலர்களை சூழ்ந்துக்கிடும்ங்கிற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஞானம் பெற்றாச்சுன்னு சொன்னா அவரை சுத்தி பக்தர்கள் எல்லாம் கூடிடுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு. இப்ப அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, ஞானியை சுத்தி எப்பவுமே ஜெய ஜெயனி கூட்டம் இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு கற்பதம் நிறைய அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா ஒரு அபூர்வமான விஷயம் அவர்கிட்ட இருக்கு போது, அப்போ அபூர்வமான விஷயத்த சுத்தி கூட்டங்கள் கூட்டுறது அவசியம் தானே, அப்போ அந்த மாதிரி கூட்டங்கள் சேர்ந்துரும்ங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஞானம்ங்கிறது வந்து இப்ப நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த புரிதலை நம்ம ஷேர் பண்ணிக்கிடுறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கோம். ஆனால் எல்லாருக்குமே தேடுறது வந்து இதை தேடி நிறைய பேர் வர்றதில்லை. ரெண்டாவது நம்மகிட்ட வந்து அந்த விஷயம் இருக்குதாங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ ரமணரை சுற்றியெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அவர் ஏதோ ஒன்று அவர் சொல்றதெல்லாம் அவர் கான்ஃபிடண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அல்லது ஒரு கோணத்தை பட்டிட்டு அமைதியாக உட்கார்ந்துருந்தார், ஏதோ ஒரு வகையில் ஒரு அமானுஷ்யமா ஏதோ ஒரு இருக்கிறாருங்கிற ஒரு நிலையில தான் அவரை பத்தி ஒரு இமேஜினேஷன்ல தான் அவரை சுத்தி ஒரு பெரிய கூட்டம். மற்றபடி அவருடைய கருத்துக்கள்னால வந்ததுங்கிற மாதிரி சொல்றதை விட அவரை பத்திய ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிட்டது. அப்போ அந்த இமேஜ் கிரியேட் ஆகுறதுங்கிறது கூட்டத்தை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்மளுக்கு பத்தி இமேஜ் தேவையில்லை. இப்ப நாம வந்து கூட்டம் நிறைய சேர்ந்தா தான் நம்ம ஞானி, கூட்டமே சேரலான்னு சொன்னா நம்ம ஞானி இல்லைங்கிற அர்த்தம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் நாங்கள் வந்து ஆன்மீகத்துக்காக தேடும் பொழுது நிறைய நாங்களும் ஒரு நண்பர்கள் ஒரு கூட்டமாக இருந்தோம். 60-70 சில நேரங்கள்லாம் அவர் ஒரு சில இதெல்லாம் நாங்கள் எங்கேயாவது ஒரு டூர் மாதிரி போவோம், போகும்போதெல்லாம் சில நேரங்களில் 60-70 பேர் இருப்போம் மொத்தத்தில், ஒரு பெரிய கூட்டமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாருமே நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தான் பழகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்னைக்கு நாம வந்து தெளிவடைஞ்சிட்டோம் ஞானம் பெற்றுட்டோங்கிறத நாம வந்து யார்கிட்ட சொல்றது, நம்ம நண்பர்கிட்ட தானே சொல்ல முடியும், நம்ம யார்கிட்டையும் சொல்ல முடியாது. நம்ம தெருவில் இருக்காங்க நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம நண்பர்கள் நம்ம கூட இருக்கிற நண்பர்கிட்ட தான் நான் ஞானம் பெற்றேங்கிறத சொல்ல முடியும். நான் ஞானம் பெற்றுட்டேன் சொல்லி நண்பர்கள்ட்ட சொன்னதுதான் தாமதம், நண்பர்கள் அத்தனை பேரும் அப்படியே தெரிச்சு ஓடிட்டாங்க. அவங்க போனவங்க என்ன இன்னைக்கு வரல, இன்னைக்கு வரைக்கும் என்ன யாரும் திரும்பி வரல. யாரோ ஒருத்தர் சிலவங்க மற்ற பிசிக்கல் ரீசனுக்காக சிலவங்களோட தொடர்பு இருக்கிறது ஒழிய, மற்றபடி ஆன்மீகத்துக்காக ஞானத்துக்காக அந்த பழைய நண்பர்களோட தொடர்பே இல்லை. இப்போ பண்ற நம்மளை சுற்றி வந்தவங்க எல்லாம் பிறகு கொஞ்சம் வந்து ஒன்று சேர்ந்தவங்க எல்லாம். அப்போ உண்மையிலேயே வந்து ஞானத்துக்கும் இந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால நம்ம ஞானத்தை வந்து இந்த மாதிரி ஒரு மிஸ்டிக்கல் கனெக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்போ நாம அடைஞ்சது ஞானம் இல்லையோங்கிற ஒரு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பாயிருக்கும். அதனால ஞானம்ங்கிறது ஒரு எளிமையான விஷயம்தான். இப்போ அந்த ஒரு மடத்துக்கு வந்து ஒரு மடத்துக்கு ஒருத்தர் போறாரு, ஒரு நண்பர்கள் ரெண்டு பேர் போறாங்க ஒரு மடத்துக்கு. அப்போ அந்த மடாதிபதி என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, அந்த நண்பர்கள்ட்ட கேட்குறாரு, உங்களுக்கு சாப்பாடெல்லாம் முடிஞ்சது, சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் குடிக்கிறதுக்கு என்ன வேணும், உங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானம் தரட்டுமா அல்லது ஏதாவது பழச்சாறுகள் ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ இந்த ரெண்டு நண்பர்களுக்கும் என்ன தோணுங்கன்னா, பழச்சாறுகள் தான் நம்ம எங்கெங்கெல்லாமா சாப்பிட்ருக்குறோம், நாம மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னுட்டு ஏதோ சொல்றாங்க, இது வரைக்கும் நம்ம அப்படி மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லி எதையுமே சாப்பிட்டது இல்லையே, சரி அதை நம்ம இன்னைக்கு சாப்பிடுவோமேன்னு சொல்லி ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிட்டு அப்படி சொல்லிடுறாங்க, சாமி எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானமே தாங்கமே சொல்லி
சொல்லிடுறான். உடனே அவங்களுக்கு என்னன்னா பிளைன் வாட்டர், சுத்தமான தண்ணியை கொடுக்குறாங்க. இதுதான் மடாலயத்தினுடைய சிறந்த பானம் சொல்லி. சரி, அவங்க சாமிகிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் இவங்க மனசுல என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சாமியார் நம்மளை ஏமாத்திட்டாரு, மடாலயத்தினுடைய சிறந்த பானம் சொல்லி. அவர் தண்ணி வேணுமா பழச்சாறு வேணுமான்னு கேட்டானா, நம்ம பழச்சாறு தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். இவர் என்ன மடாலயத்தினுடைய சிறந்த பானன்ட்டு ஒரு பேரை சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாரு சொல்லி அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு தண்ணியை குடிச்சிட்டு முடிச்சுட்டாங்க. பிறகு அங்கே தங்கின மறுநாளும் அதே மாதிரி, மறுநாள் சாப்பாடு நடக்கும்போதும் அந்த மடாதிபதி கேட்குறார் கடைசியில், இன்னைக்கு உங்களுக்கு பழச்சாறுகள் வேணுமா அல்லது மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமா சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்களும் உடனே அவங்க சுதாரிச்சுக்கிடுறாங்க, சரி இன்னைக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானம், தண்ணி கொடுத்து ஏமாத்த போகிறாங்க, அதனால பேச உனக்கு பழச்சாறு ஆர்டர் பண்ணிடுவோம்னு சொல்லி ரெண்டு பேருமே பழச்சாறுகளை கேட்குறாங்க. உடனே அவங்களுக்கும் பழச்சாறுகள் கொடுத்துட்றாங்க. இவங்களும் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அப்புறம் மறுநாளெல்லாம் அவங்ககிட்ட இவங்களுக்கு எது வேணும்னு கேட்கல. அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு குடிக்கணும்னாலும் பழச்சாறு மட்டும்தான், தண்ணி கொடுக்குறத நிப்பாட்டிடுறாங்க. தாகம் வந்தாலும் சரி பழச்சாறு தான் குடிக்கணும், தண்ணிங்கிறது கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பிறகு ஒரு ஒரு வாரம் கழித்து பழையபடி கேட்குறாரு, இப்போ மடாதிபதி கேட்குறாரு, இப்போ இன்றைக்கி உங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமா இல்லை உங்களுக்கு பழச்சாறுகள் தரட்டுமானு கேட்குறாரு. இப்போ அவங்க என்ன கேட்பாங்க, ஐயா சாமி போதும் பழச்சாறுகள்லாம் போதும், எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானமே போதும் ஐயா சாமி, அதை எனக்கு அதையே கொடுங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியில் அப்படி என்ன சேஷம், பழச்சாறுகள்லாம் ஏதோ ஒரு சேஷம் இருக்கிற மாதிரி தெரியுது, தண்ணியில் என்ன விசேஷம் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசேஷம் இல்லாத விசேஷம் அங்கே தான் இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஞானத்தையுமே வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒன்று, மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லி எதையோ கற்பனை பண்ண மாதிரி, பழச்சாறுகளிடம் உயர்ந்த சுவையோட எதையோ ஒன்று கற்பனை பண்ணி நம்ம இது பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால், அது நம்மளை நாமளே நம்ம இருக்கிற என்ன உணர்வு வருதோ அதை நம்ம புறக்கணிக்கிறதுக்கு தயாராகும். அப்போ உண்மையிலேயே நம்ம எது எது நிகழுதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் நாம் வந்து பக்குவமடைஞ்சு ஒரு 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 ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பான்மைக்கு வரும் பொழுது தான் அந்த இதுவே வேலை செய்யுது. அதனால் நம்ம என்ன நிகழுதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு வர்றது தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இப்போ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த இப்போ இந்த மனோலயம் மனோநாசம்னு சொல்லி இன்னைக்கு இப்போ வேற யாராவது நம்ம டாபிக்ல பேசுவாங்க. இப்போ நம்ம பொதுவாக வந்து மனோலயங்கிறது எல்லா அனுபவங்களும் ஏற்படுறதும் மனோலயங்கள் தான். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம எத்தனையோ தியான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். தியான முயற்சிகள் பண்ணும் பொழுது நல்ல நிறைய விதமான அனுபவங்கள் ஏற்படும். அப்படி அனுபவங்கள் ஏற்படுறதெல்லாம் மனோலயத்தினால ஏற்படுறது. இப்போ அதே மாதிரி நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் முதல் முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மனசாந்தி மன திருப்தின்னு இதெல்லாம் கூட கிடைக்கும். அப்படி இந்த மனசாந்தி கிடைக்கும் பொழுது சிலவங்களுக்கு சில அனுபவங்கள் இந்த மாதிரி மனோலயங்கள் மூலமாக சில அனுபவங்கள்லாம் கூட ஏற்படும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் சென்னையில் உள்ளவர் தான், அவரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா உங்கள் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இது புரிஞ்ச பிறகு என்னாச்சுன்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன். ஒரு 5 வயசு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த குழந்தையாகவே மாறிட்டேன். இந்த மனசு வந்து ஒரு குழந்தை தன்மையாகவே செயல்பட்டு இருக்கு. ஞானம் அடைஞ்சா இப்படித்தான் இருக்குமா ஐயா சொல்லி அவர் கேட்டார். ஆமாம், ஞானம் அடைஞ்சா எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கும் சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். பிறகு ஒரு வாரம் கழித்து பழையபடி ஃபோன் பண்ணேன், ஐயா அந்த குழந்தைத்தன்மையாக இருக்கிறதெல்லாம் என்னை விட்டு போயிட்டுத, அப்போ நான் ஞானம் என்னை விட்டு போயிட்டுதா என்ன சொல்லி பழையபடி கேட்டார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஐயா வந்து
நீங்க அன்னைக்கு நீங்க சொல்லும் பொழுதே எனக்கு இது கொஞ்ச நாள் தான் இருக்கும் போயிருவோங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஆமான்னு சொல்லி நானும் இதுதான் ஞானம்னு சொல்லிட்டேன். ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு என்ன வேணாலும் வரலாம். சில நேரங்களில் ஒரு இந்த மாதிரி சில அனுபவங்கள் கூட ஏற்படலாம். அதையுமே கூட நீங்கள் அது பாட்டு விட்டுற வேண்டியது தான். எதையுமே நீங்கள் ஒரு எந்த நிலையுமே நீங்கள் பிடிச்சு வைக்காமல் இருக்கிறது தான் கரெக்ட். ஒழிய ஒரு நல்ல நிலையை நல்லா வந்துட்டு நல்ல அனுபவங்களை ஏற்படுதுன்னு சொல்லி நல்ல அனுபவங்களை உங்களோட தக்க வச்சுக்கணும்னு போராடுறது தான் தப்பு. அந்த அனுபவங்கள் வரும், வந்துட்டு போயிடும்ங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். பிறகு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, பிறகு நல்லா இருக்கிறாரு. இப்போ அடுத்த இப்போ அந்த அந்த நபர் தான் இப்போ அடுத்தாப்புல எனக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வரப்போறாரு. அப்புறம் என்ன ஒருத்தர், அவர் வந்து ஒரு கோயில்பட்டியில் ஒருத்தர், அவர் என்ன இன்ஜினியரா என்னங்கிறத மறந்து போச்சு. அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஐயா உங்க இது புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நல்லா நிம்மதியா இருக்கிறேன், உலகமே நானா இருக்கிற மாதிரி தருது, நான் வேற அந்த உலகம் வேறன்னு சொல்லி எனக்கு பிரிச்சு பார்க்கவே முடியல. இப்ப இன்னைக்கு காலையில நான் வந்து என்னுடைய பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், நானே அந்த பைக்காவே மாறிட்டேன், நான் வேற அந்த பைக் வேற இல்லைன்னு சொல்லி நானே அந்த பைக்காவே மாறிட்டேன், என்னை நானே தொடச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தருது. இப்ப ஞானம் அடைஞ்சா அப்படிதான் இருக்கும் ஐயான்னு சொல்லி அவர் கேட்டார். ஆமா அப்படிதான் இருக்கும். அவர் அப்படி கேட்கும்பொழுது நாம என்ன சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்லி அவரை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கும் ஐயான்னு சொல்லி அவருக்கும் அப்படியே சொல்லியாச்சு. பிறகு அவரும் இதே மாதிரிதான் ஒரு வாரம் கழிச்சு பழைய எப்படியும் ஃபோன் பண்ணாரு, ஐயா அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுத, அப்போ என் ஞானம் பழைய எப்படி என்னை விட்டு போயிட்டுதா. அப்போ அவர்கிட்ட சொன்னா, ஐயா நீங்க அன்னைக்கு சொல்லும் பொழுதே தெரியும் இது உங்களை விட்டு போயிடும்ங்கிறது தெரியும். இப்போ இதெல்லாம் வந்து சில மன எழுச்சிகள்னால நம்ம நல்லது எது நல்லது நல்ல விதமான எழுச்சிகளும் வரும், மோசமான எழுச்சிகள் எதெல்லாமோ வரும். அதே மாதிரி இதெல்லாம் வரக்கூடியது ஒரு மனோலயம், அந்த மாதிரி சில மன எழுச்சிகள் வரும். நீங்கள் அதுதான் ஞானம்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது சொல்லி, அதனால ஞானங்கிறதே என்னன்னு சொன்னால் நீங்கள் உங்களை எப்படி இருக்கீங்களோ அப்படி ஏற்றுக்கணும். நீங்கள் அந்த எல்லாம் ஒன்று போல தெரிஞ்சாலும் ஒன்று தான், எல்லாம் வேற வேற தெரிஞ்சாலும் ஒன்று தான். நீங்க உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்குதோ அந்த அனுபவத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதுவும் நீங்க கொண்டு வர்ற இயக்கம் இல்லை, நம்ம அனுபவம் இல்லை, அது அதுவா இயங்குது. ஈவனா நம்ம வந்து நாமளா சில அனுபவங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு காலத்துல நம்ம பாடுபட்டோம், இப்போ நாம இப்ப எந்த பாடுபடவும் இல்லை. அதுவா வரும் பொழுது இந்த மாதிரி நல்ல விதமான ஒரு நல்ல லயமும் கிடைக்கலாம், மோசமான லயமும் கிடைக்கலாம், அல்லது சூழ்நிலையினுடைய காரணத்தினால வேற இதே மாதிரி அனுபவங்கள் கூட கிடைக்கலாம். அதனால எந்த அனுபவம் வந்தாலும் அதை நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கிடும் பொழுது அது அது போக்கில் மறைஞ்சு போயிடும். அது அது எந்த இதுவுமே தங்காமல் இருக்கிறதான் கரெக்டாக ஒழிய ஒரு நல்ல அனுபவத்தோடு நம்மளை ரீட்டைன் பண்ணி நம்மளை லாக் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல நிலை இல்லை, அது ஞானம் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு பிறகு புரிய வச்சேன். இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி நம்ம வந்து இந்த அனுபவங்களில் வந்து எதையோ ஒரு நல்ல அனுபவங்களை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே நம்மள அறியாமலே இருக்கு, காலங்காலமாக அப்படியே வந்திருக்கோம். அதனால் அந்த அனுபவத்தை கிரியேட் பண்ணுறதுங்கிற இதில் தான் நாம் முயற்சியும் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே அந்த பாடத்தை வேற மாதிரி படிச்சுக்கிடுறோம். இப்போ இந்த வேற மாதிரி படிச்சுட்டு இருக்க பாடத்தில் என்னன்னு சொன்னால், இயற்கையாக என்ன ஏற்படுதோ அதுதான் கரெக்டு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இயற்கையே வந்து ஒரு ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு, அது வந்து ஏதோ தேங்கி நிற்கிறது இல்லை, அது ஒரு ஆறாக ஓடிக்கிட்டு. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம நல்ல முறையில் என்னங்கிறத இப்போ இந்த இன்னைக்கு ரெண்டு நாள்லயே நல்லா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். பலரும் பல அணுகுமுறையில் பல இதுகளையுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இப்போ ஒரு ஒரு கேள்வி அடுத்தாப்புல ஒரு கேள்வி, ஒரு ஒரு குரு ஒரு சிஷ்யர் அந்த 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 குருநாதர் வந்து ஒரு ஞானி. அப்போ அவர்கிட்ட வந்து ஒருத்தர் ஞான பாடம் படிக்கிறாரு. அவர்கிட்ட பாடம் படித்ததுக்கப்புறம் அவரும் ஞானம் பெற்ற அந்த சிஷ்யரும் ஞானம் அடைஞ்சு விடுகிறார்.
இப்போ அந்த குருநாதர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எப்பா நீ தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா, தெரிஞ்சதுக்கு பிறகு உனக்கு உனக்கு என்னையன்ட்டு என்ன வேலை இருக்கு, தெரியாத வரைக்கும் நீ என்கிட்ட ஏதாவது பாடம் கேட்டுக்கிடலாம், தெரிஞ்சதுக்கு பிறகு என்கிட்ட உனக்கு வேலை கிடையாது, அதனால நீ உன் வழியா போ, நான் என் வழியா போறேன், சந்தி வாய்ப்பு இருந்ததுன்னா பழையபடி சந்திப்போம், இல்லைன்னு சொன்னா நீ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் சொல்லி ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சிடுறாங்க. இந்த சிஷ்யர் வந்து தெற்கு நோக்கி போறாரு, குருநாதர் வந்து வடக்கு நோக்கி போறாரு. இப்போ இதுல என்னாச்சுன்னு சொல்லி சொன்னா, அந்த வடக்கு நோக்கி போகும்பொழுது அங்க போற இடங்கள்ல நிறைய பிரச்சனைகளான பகுதியா இருக்கு, சில இடங்கள்ல கலவரங்கள், சில பிரச்சனைகள் அப்படி இப்படிலாம் இருக்கிறதுனால அந்த குருநாதர் போற வழியில அவருக்கு ஒரு சரியா ஒரு தங்குறதுக்கு இடாம இல்லை, சாப்பாடு இருக்க ஒன்றும் சாப்பாடு கிடைக்கல, சில ஆபத்துகள் வந்துருமோன்னு சொல்லி, எந்த நிமிஷத்துல எந்த ஆபத்து வருமோன்னு சொல்ற மாதிரி ஒரு அவருடைய பிரயாணம் முழுசும் ஒரு டென்ஷன்ல இருக்கு. ஏன்னா அவர் நிம்மதியான பிரயாணமே இல்லை, நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல, ஒரு நிம்மதி இல்லாத தன்மையோட அவரு அவருடைய பிரயாணம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சிஷ்யர் போற வழி வந்து தெற்கு நோக்கி போறாரு, அங்க எல்லாமே நல்ல சூழ்நிலைகள், அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு, எங்க போனாலும் சாப்பாடு கிடைக்குது, தங்குறதுக்கு இடம் கிடைக்குது, உபசரிப்பு கிடைக்குது, அவர் வந்து ஒரு நிம்மதியான மனநிலையோட அவருடைய பிரயாணம் நடந்து போயிட்டு இருக்கு. இப்ப மொத்தத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, குருநாதர் சிஷ்யர் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, குருநாதருடைய பயணம் டென்ஷன்லையும் அமைதி இல்லாத தன்மையிலையும் இருக்கு, சிஷ்யருடைய பயணம் வந்து அமைதியோடையும் நிம்மதியோடையும் ஒரு நிறைவோடையும் அவருக்கு இருக்கு. இப்ப இதுல கேள்வி என்னன்னு சொன்னா, குரு உயர்ந்தவரா சிஷ்யர் உயர்ந்தவரா, இதுல யார் உயர்ந்தவர்? சிஷ்யர் வந்து குருவை மிஞ்சிய சீடரா? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். உங்களுடைய குருவுக்கா சிஷ்யருக்கா? ஏற்கனவே ப்ரோக்ராம்ல கேட்டிருக்கவங்க வந்து தயவுசெய்து கையை தூக்காதீங்க. அது வந்து க்வெஸ்சன் பேப்பர் ஆன்சர் தெரிஞ்சிட்டு க்வெஸ்சன் கேட்ட மாதிரி ஆயிடும். புதுசா கேக்குறாங்க, எல்லா மகாமலும் கேட்போம், அதனால கன்ஃபர்மேஷன் முகாமுக்குள்ள கதை அது கேள்வி. இது ஏற்கனவே கேட்டிருக்கவங்க தயவுசெய்து வேணாம். வாங்க, சாட்லயும் வந்திருக்கு, இதுலயும் வந்திருக்கு. சித்தேஸ்வரன் ஐயா, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க. இதுல ரெண்டு பேருமே உயர்ந்தவர்கள் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்கிறது தான் பதிலுங்க ஐயா. அவருடைய வழியில அவருக்கு கிடைக்கிற பாதையில அவர் போறாரு, அவர் அதை அவர் ஃபேஸ் பண்றாரு. இவர் வழியில இவர் போய் இதை ஃபேஸ் பண்றாரு. இதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கிறதுல தான் இருக்குதே ஒழிய, இதுல உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களே. ஆமா, ஒருத்தர் வந்து டென்ஷனா ஏற்றுக்கிடுறாரு, ஒருத்தர் வந்து அமைதியா ஏற்றுக்கிடுறாரு, ஏற்றுக்கிடுறதுல வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ இதுல ஏற்றுக்கொள்றதுலதான் இருக்குதுங்களே ஒழிய, இதுல உயர்ந்தவர்கள் அப்படிங்கறதுல என்ன செய்யறதுங்க? உயர்ந்தவர்கள்னு வரலீங்களே, புரியலீங்களே. சரி, அது சரி, ரைட், இது உங்களுடைய ஆன்சரா ஏற்றுக்கிடுறேன். சரி சரி, ஓகே ஓகே, நன்றி. சித்தேஸ்வரன் தேவராஜன் ஐயா, அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். சிஷ்யர்ங்கிறவர் வந்து அவர் ஒரு புதுசு. குருங்கிறது வந்து மன லயத்தை வந்து அடைஞ்சிருந்திருக்கணும், எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்வது தானே ஞானம். சரி, அதனால அவர் வந்து அந்த தன்மையை அடையலையோங்கிறதா என்னுடைய இதாயிருக்கு. யார் அடையலையோ? குரு. குரு இன்னும் சரி அடையலையோன்னு சொல்றீங்க. சரி, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதானே விடுதலை. ஆமா,
உணவு இல்ல பிரச்சனைகள் அதெல்லாம் சமமாக ஏற்றுக்கொண்டு அந்த பாதையை நோக்கி போறதானே அவருடைய சிறந்ததான் இருக்க முடியும். சரி ஓகே அப்படித்தான் நன்றி. ஓகே நன்றி மீட் பண்றேன். பூங்குழலி கார்த்திகேயன் ஐயா பேசுங்க. ஐயா நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த முனிவர் போற இடம் ஃபுல்லா ஒரே டென்ஷனான இடம், அதனால அவர் வந்து அங்க டென்ஷனா இருக்க வேண்டிய சூழல் இருக்குது, அதனால அவர் அப்படி இருக்காரு, அமைதியா இருக்க முடியல அவர் முயற்சி பண்ணாலும். அது சிஷியர் வந்துட்டு அவருக்கு அமைதியான சூழல் இருக்கலாம், இவர் வந்துட்டு அந்த சூழலோட இணைஞ்சு போறதுனால ரெண்டு பேரும் அவங்கவுங்க சூழலை ஏத்துக்கிட்டு போறாங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சரி சரி ஓகே ஓகே. மல்லிகா மீட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. ஆ வணக்கம். சூழ்நிலைதான் மாறுபடுது ஒழிய ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் சென்டம் தாங்க ஐயா, சூழ்நிலைதான். ஆனா அவங்க மனசுல அவர் குரு அந்த சூழ்நிலையை ஏத்துன்னு அவர் போறாரு, இவருக்கு அமைஞ்ச அமைதியான சூழ்நிலையை ஏத்துட்டு சிஷியன் அவர் போறாரு. சூழ்நிலைதான் மாறுபடுது ஒழிய அவங்க மனசால அதை ஏத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும். சரி சரி மனசுல வந்து வர்றது வந்து நார்மல் தாங்க ஐயா. இப்போ அந்த மாதிரி அங்கல கலவரம் நடக்குது பிரச்சனை அப்படின்னா மனசுல வந்து வர்றது வந்து நார்மல். சோ ரெண்டு பேருமே உயர்ந்தவர்கள் தாங்க ஐயா. சரி ஓகே நன்றி ஐயா. ஓகே ஒரு அஞ்சு ஆன்சர் சாட்ல வந்திருக்கு. சரி போத் ஆர் ஈக்குவல் அவங்க அது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து குரு. நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து குரு அது ஆன்சர் அவ்வளவுதான் குரு தான். சரி ஆமா. அப்புறம் நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து போத் ஆர் சேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. போத்தா போத்தார் சேம் சேம் ஈக்குவல். சேம் 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 போத்தார் ஒன்று அப்படின்னு. சரி சரி. அப்புறம் இன்னொரு ஆன்சர் வந்து இருவரும் உயர்ந்தவர். அப்புறம் வந்து போத்தார் ஈக்குவல். அப்புறம் போத்தார் ஞானிகள். அப்புறம் போத் அக்செப்டட் தேர் சிச்சுவேஷன். சோ Both are enlightened. இருவரும் தமக்கு தாமே முரண்படாமல் இருப்பதால் இருவரும் உயர்ந்தவர்கள். சரி சரியா. இப்ப எல்லாருமே ஓரளவு அத என்னன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ ஒருத்தர் ஞானின்னு சொல்லி சொன்னா அவரு இருக்கிறவங்கள நாலஞ்சு பாம்பு பிடிச்சு விட்டுட்டீங்கன்னு சொன்னா அவர் அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது, அவர் வந்து பயப்படத்தான் செய்வாரு. அதனால ஞானங்கிறது வந்து நம்ம ஏதோ ஒரு நல்ல உணர்வுல மட்டும் காட்டுறதுங்கிற மாதிரி நமக்கு எடுக்கிறது இல்ல. சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு அது தேவையா? இப்ப நம்ம வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையில நம்ம டென்ஷனோட இருந்தா தான் அந்த ஆபத்துல இருந்து நம்மளால நம்மளை காப்பாத்திட முடியும். நம்ம அமைதியா ஒரு இடத்துல இருந்துகிட்டோம்னு சொன்னா அந்த ஆபத்துல இருந்து நம்ம காப்பாத்திட முடியாது. இப்ப இதெல்லாம் மனதினுடைய சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்காக வரக்கூடியதுதான். நம்மளை காப்பாத்திக்கிடணும்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி உணர்ச்சிகளை தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அப்போ இது வந்து இதெல்லாம் புறச்செயலுக்காக வந்தக்கூடிய உணர்ச்சி. இப்ப அவர் வந்து எங்கேயுமே நாம சொல்லலை அவரு நம்ம வந்து டென்ஷன்ல இருக்கோம்னு சொல்லி டென்ஷன் இல்லாம இருக்கணும்னு எல்லாம் அவர் முயற்சி பண்ணல. அதே மாதிரி இப்ப சிஷியனை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, அவன் மனசு அமைதியா இருக்கு சூழ்நிலை அமைதியா இருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம முதல்ல நம்ம சொல்லிட்டோம் ரெண்டுமே ஞானிகள் தானே சொல்லிட்டோம். அதனால இதுல ரெண்டு பேரும் இதுல வந்து யார் உயர்ந்தவரும் யார் தாழ்ந்தவர்களும் கிடையாது, அவங்க ஞானிகளா இருக்கிறாங்க. அப்ப ஞானிகளுக்கும் சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பொழுது சூழ்நிலையை ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு எமோஷன் வர்றதுதான் இயற்கை, அது ஒன்றும் குற்றங்கள் கிடையாதுங்கிறதுதான் உண்மை. இப்ப இதே மாதிரி ஒரு நம்ம நாங்க ஒரு முகாம் வந்து ஹைதராபாத்ல ஒரு முகாம் நடத்தினோம், அங்கேயும் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம். அப்ப அதுல ஒருத்தர் என்ன சொன்னாருன்னு சொன்னா குருநாதருக்கு டென்ஷன் வந்ததுன்னு சொன்னா அவரு ஞானியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படியே அந்த மாதிரி. அதனால
அதாவது எல்லாருக்குமே எல்லா அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு அந்த உணர்வு தேவைப்படுதுன்னா வரும், அவ்வளவுதான். இப்ப நமக்கு வந்து எந்த உணர்வும் வரக்கூடாது, எந்த உணர்வை வர வைக்கணும், எந்த உணர்வு நம்ம ரீட்டைன் பண்ணணும்ங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு அந்த உணர்வுக்கு தேவை இருந்திருக்கு, வந்திருக்கு. அப்புறம் அடுத்தாப்புல ஒரு கேள்வி. இப்ப நாம வந்து எத்தனையோ செயல்கள் பண்றோம், நமக்கு நிறைய வசதி இருக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் நிறைய தான தர்மங்கள் பண்றோம். இது ஒரு செயல். ஒருத்தர் என்ன பண்றாரு, அடுத்தவங்கள்ட்ட இருந்து எப்படி எப்படிலாம் பணத்தை அபகரிக்கலாம்னு சொல்லி திட்டம் போட்டு பிளான் பண்ணி அபகரிக்கிறாரு. இதுவும் ஒரு செயல். இப்படி செயல்களில் வந்து நல்ல செயல்களும் இருக்கு, மோசமான செயல்களும் இருக்கு. இப்போ வந்து மனதுலையுமே உணர்ச்சிகள் எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. மனசுல வரக்கூடிய எந்த எமோஷன் வந்து ஞானத்தோட தொடர்புடையது? எந்த எமோஷன் ஞானத்துக்கு தொடர்பு இல்லாதது? ஞானத்தோட தொடர்புடைய நல்ல எமோஷன் எது? நம்ம அகத்தை பொறுத்த அளவுல, இப்ப நம்ம செயல்களை பொறுத்த அளவுல உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி நிறைய செயல்கள் இருக்கு, நல்ல செயல் கெட்ட செயல்னு சொல்றோம். இப்ப இந்த அகத்தை பொறுத்த அளவுல இந்த ஞானத்தோட தொடர்புடைய நல்ல செயல்கள் எது, நல்ல உணர்ச்சிகள் எது, மோசமான உணர்ச்சிகள் எது? இதுக்கு நீங்க உங்களுடைய பதில்களை சொல்லுங்க. பிரதீபன் ஜோலார்பேட் வாங்க. மன உணர்வுகளுக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் இல்லையா? சரியா, ஓகே. வேற ஏதாவது யாராவது சொல்லுங்க. மல்லிகா. கெட்ட உணர்வு எல்லா உணர்வையும் ஏத்துனாதான் ஞானி, அதனால எந்த உணர்வு இருந்தாலும் ஏத்துக்கலாம் ஞானி. சரி. அருண்ராஜ். ஐயா, இப்போ புறத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல செயல் கெட்ட செயல் அப்படின்னு வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாங்க. அகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த உணர்வு வந்தாலும், உணர்ச்சி வந்தாலும், அதுல நல்ல உணர்வு, நல்ல உணர்ச்சி, கெட்ட உணர்வு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அகத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வேணா இருந்துட்டு போகுது. சரி சரி, நன்றிங்க ஐயா. ஓகே. கார்த்திகே. ஐயா, வந்த உணர்வு வந்து அப்படியே ஃப்ளோவா போற வரைக்கும் அதுல எந்த விதமான நல்லது கெட்டதுன்னு எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அது அப்படியே அந்த ஃப்ளோல போயிட்டே இருக்கு. சரி சரியா, ஓகே. இந்திரா. இந்திரா வணக்கம் ஐயா. வணக்கம். அகத்துல வர எல்லா உணர்வுகள் வந்து தானா வரும், தானா தோன்றி மறைஞ்சே இருப்பையா? எல்லாமே நல்லது கெட்டதுன்னு இல்லையா? நம்ம பிரிச்சு பார்க்கும் போதுதான் எல்லாம் தெரியுதையா? எல்லாமே அன்கண்டிஷனோட தான் இருக்கையா அது அகத்து? சரியா, அது எப்படி இருக்கோ இயல்பா ஏத்துக்கணும் ஐயா. தேங்க்யூ ஐயா. மணி ஃப்ரம் கோயம்புத்தூர். ஐயா, மனிதனை பொறுத்தவரையிலும் தனி மனிதன் தன்னோட இது ஒரு சமுதாயத்துல சேர்ந்து இருக்கிறதுனால அவர் சமுதாய ஜீவியா இருக்கிறார். ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மனிதன் ஒரு சமுதாய ஜீவி, எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தன்னுடைய மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு உபயோகப்படக்கூடிய அளவுல இருந்ததுன்னா அது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம அது செயல்கள்ல உணர்ச்சிகள்ல உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் அப்படி இல்லையா? உணர்ச்சிகள் அப்படி இல்லை. உணர்ச்சிகளை பத்தி தான் கேக்குறேன்.
உணர்ச்சிகள் அப்படி இல்லை, ரெண்டும் ரெண்டும் ஓகே. சரி சரி நல்லது. ஓகே சித்தேஸ்வரன். ஐயா அமைதிங்கிற ஒரு உணர்ச்சி தாங்க ஐயா எல்லாத்துக்கும் ஞானிக்கு தொடர்புடையதுங்க. அமைதியா பாக்குறது. சரியா சரியா. சங்கர நாராயண் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எதுவும் மாறக்கூடியதுன்ற ஒரு மனோ இயல்பு மட்டும் இருந்துட்டு இருந்தாவே போதுங்க ஐயா. இது எப்பவுமே அடுத்தடுத்த செகண்ட் மாறிட்டேதான் இருக்கும். அது வந்து இட்ஸ் நேச்சுரல் அப்படின்றத வந்து எப்ப மனம் புரிதல் இருக்குதோ அந்த இயல்பே வந்து அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தந்துரும். அதுதாங்க ஐயா. சரி சரி. ஐயா மனதுக்கு நல்லது கெட்டது ஒன்றும் தெரியாது, அனைத்துக்குத்தான் நல்லது கெட்டது என்ற இதே தெரியுது. அத பொறுத்தமெல்லாம் மனதுக்கு ஒன்றுமே தெரியாது. சரி நன்றி ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பேசுங்க. கவனத்தோட இருந்துகிட்டே இருக்கணும். எது வந்தாலும் சரியா. வெளிய வந்து நம்ம வந்து சொல்ற மாதிரி நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, செயல்பட வேண்டியது இருக்குது. அகத்துல வந்து கவனம் ஒண்ணு இருந்தாலே போதும் அப்படிங்கறது எனக்கு அறப்புதுங்க. அதுல இருந்து சரி. ஓகே மீட் பண்றவங்க நெக்ஸ்ட். ஐயா சாட்ல கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. ஒன் பை ஒன் வர்றா மேல. சரி ஆல் இமோஷன்ஸ் ஆர் குட் நாட் குட் ஆர் பேட். இது ஒருத்தர். நெக்ஸ்ட் ஆல் இமோஷன்ஸ் ஆர் சேம் ஃபார் ஞானம். நெக்ஸ்ட் வந்து ஞானத்துடன் எந்த உணர்வும் சம்பந்தப்படுத்த இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஆல் இமோஷன்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் அனைத்து உணர்வுகளும் சமமானவைதான் ஐயா. உணர்வுகள் அனைத்தும் தோன்றி மறையக்கூடியதே. சரி சரி. ஓரளவு எல்லாமே நல்லாவே சொல்லியிருக்கீங்க. இப்ப இதுல என்னன்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் அமைதிங்கிற மாதிரி ஒண்ணு சொன்னாங்க. சிலவங்க வந்து இதெல்லாம் கடந்துதான் போகுதுங்கிற மாதிரி, அது கடந்து போனாலும் சரி கடந்து போகாம பெர்மனண்டாவே தங்கினாலும் சரி அது நமக்கு அது சம்மந்தமே இல்லை அவ்வளவுதான். அது அதனுடைய வேலை, நம்முடைய வேலையே இல்லை. இப்ப செயல்கள்லாம் நம்முடைய செயல், மனதில் ஏற்படக்கூட வந்துச்சுலாம் நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய வேலையே இல்லை. அதுவாக வருது, அதுவாக வந்தாலும் வரட்டும், போனாலும் போட்டோம், இருந்தாலும் நிரந்தரமாக தங்கினாலும் தங்கட்டும்ங்கிற முடிவுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் தான் அது அதுவாக செயல்படும். வர்றதெல்லாம் தங்க போகிறது இல்லை, அது போயிடத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அது போயிடும்னுட்டு சொல்லி நம்ம நினைக்கணும்னு கூட அவசியமே இல்லை. இருந்தால் கூட இருந்துட்டு போட்டோம்னு இட்டு தான் அதுக்கு சுதந்திரம் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் நாம் வந்து சுதந்திரம் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது அது பாட்டுக்கு போயிடும். அதனால் அகத்தை பொறுத்தளவில் இந்த உணர்ச்சிகளில் எல்லாமே ஈக்குவல் தான். அதுல ஒன்னும் எதுவும் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு ஒண்ணும் கிடையாது. உயர்ந்ததுன்னு நினைச்சாலே அதை பற்றி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுவோம், தாழ்ந்ததுன்னு நினைச்சாலே அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிடுவோம். அதனால எல்லாமே அது இயற்கை நீட்டு சொல்லி எடுக்கும் பொழுது அது அதுவாகவே அது செயல்படும், அதுவாகவே மறைஞ்சு போயிடும். அடுத்தாப்புல ஒரு கேள்வி. இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுனா அது ஒரு நல்ல செயல்னு பார்த்தோம். அடுத்தவங்கள்ட்ட இருந்து ஏதாவது அபகரிச்சான்னு சொன்னா அது கெட்ட செயல்னு பார்த்தோம். இது செயல் அளவுல உள்ளது. மனது அளவுல, மனது எப்படி செயல்பட்டா அது நல்ல செயல். மனதுக்கு நிட்டு செயல் இருக்கு, மனது எப்படி செயல்பட்டா நல்ல செயல். புறத்துல நம்ம செயல்படுறோம், ஒருத்தருக்கு உதவி பண்றது நல்ல செயல்னு சொல்றோம், அடுத்தவங்க வந்து அபகரிக்கிறது கெட்ட செயல்னு சொல்றோம்.
இந்த மனது வந்து எப்படி மனது மனம் வந்து எப்படி செயல்பட்டா அது சரியான செயல் நல்ல செயல். ஐசி கேள்வி ஐயா, மனதில் தோன்றும் எல்லா எண்ணத்தையும் கடந்து விட்டுட்டாக்க நல்லது நல்லதுதான். மனதுல ஒண்ணுமே இல்ல, வர்ற எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாத்தையும் கடந்து போக விட்டுறணும், அதை ஏத்துக்கணும். சரி இந்திரா. வணக்கம் ஐயா. மனதுல வர மனதுல வர தாட்ஸ் எல்லாமே எப்படியாவது இருக்கலாம் ஐயா, அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. நம்ம புறத்து மட்டும்தான் வேலை பார்க்கணும் ஐயா. இல்ல பேக்கணும், அந்த மனசு எப்படி செயல்படணும்? மனசு வந்து அது இயல்பா இருக்கிறது அப்படியே செயல்படும் ஐயா. உணர்வு உணர்ச்சி எப்படி இருந்தாலும் கூட அது வந்து அதுல ஒரு தாட் அண்ட் திங்கிங், தாட் வந்தா நம்ம தானாக வரதை விடணும். நமக்கு எது அதுல வேலை இருக்கோ பொறுத்துலோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம சிந்திக்கணும் ஐயா, திங்க் பண்ணணும். தானாக தான் அது இயல்பா இருக்க ஐயா, அது நேச்சரா இருக்கு, பை நேச்சரா இருக்கு பண்ணமான்றது. கரெக்ட் ஐயா அது. சரி ரைட், பண்ண போ. கோபப்படணும் இப்படி எல்லாம் செஞ்சதுன்னா நல்ல மனசுங்க ஐயா. சரி சரி. ஐயா வணக்கம் ஐயா. மனசு வந்து யா, மனசு வந்து யா உள்ள வந்து நிறைவா நிறைவா இருக்கணும். அதே மாதிரி இறக்கம் இறக்கம் என்ன இருக்கணும். இந்த இந்த என்னுடைய என்னுடைய மனசு எனக்கு வந்து என்ன சொல்றது, விடுதலை, நீங்க சொல்ற அந்த விடுதலைக்காக அது வந்து அந்த அந்த இதுலயே இருக்கணும் ஐயா. ஆமா, அது இருந்தாருன்னா கரெக்டான வழியில போயிட்டு இருக்குன்னு, அகம் வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் புரியுதுங்க. சரியா, சரி, ஓகே. பிரதீபன், நன்றி. பிரதீபன் ஜோலார்பேட். பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. புறத்துக்குதான் நல்லது கெட்டது தேவை, அகத்தை பொறுத்தவரையும் நல்லது கெட்டது எதுவும் தேவையில்லை. சரி, அது எப்படி செயல்பட்டா சரியா இருக்கும்? கம்பராஜன் ஐயா கேக்குதா? மனதினுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா ஆமா, எப்படி இருந்து எப்படி செயல்பட்டா அது சரியான செயல். மனது மனது எப்படி செயல்பட்டாங்க ஐயா? இப்ப ஆக்சுவலா மனதுல வந்து நிறைய இது முரண்படாம இருந்தா அது நல்ல செயல் ஐயா. சரி, கார்த்திகேயன் ஐயா. மனதுல வந்து இந்த லிபரேஷனா இருந்தா, அதாவது எண்ணங்கள் வந்து அப்படி விடுதலை ஆகி போய்கிட்டே இருந்தா அது வந்து அந்த இயல்பான செயல், அது மனதுக்கு நல்லா இருக்கும். சரி, ஓகே. சாட்ல நிறைய பேர் கொடுத்திருக்காங்க, வேலை இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒருத்தர் ஃப்ரீ ஃப்ளோ. நெக்ஸ்ட் எனிதிங் அக்செப்டட். நெக்ஸ்ட் அகத்தில் நல்லது கெட்டது கிடையாது. நெக்ஸ்ட் லெட் மைண்ட் ஃப்ளோ லைக் வாட்டர். நெக்ஸ்ட் பிரவாகமாக அப்படின்னு எழுத ட்ரை பண்ணார் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெட் மைண்ட் ஃப்ளோ ஆஸ் இட் இஸ் டிசைன்ட். ஆல் ஆர் ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் அகம் எப்பொழுது சிச்சுவேஷனுக்கு
தகுந்த மாதிரி செயல்படணும் ஐயா அப்படின்னு சொல்றேன். தக்கும் இறக்குமே அப்படின்னு ஏற்கனவே பேசினாங்க. இங்க இப்ப வந்து அனுபவிப்பவன் அனுபவேந்திரன் பிறகு படமால் அனுபவமாக முயல் இருப்பது அப்படின்னு எழுதியிருக்காங்க. புறத்தை போல் அகம் ஒத்துசைவு கொள்ளுதல் வேண்டும். நெக்ஸ்ட் மைண்ட் இஸ் ரிஃப்ளெக்டிங் அவர் அவுட்டர் தி சோ வி ஷுட் நாட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட். நெக்ஸ்ட் லெட் கோ. நெக்ஸ்ட் நல்லது கெட்டது என்பது வெறும் வெறும் லேபிள்ஸ் அப்ளிகபிள் டு தி எக்ஸ்டர்னல் நாட் டு அகம். இந்திரா எகைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளோ. இன்னும் ரெண்டு பேர் இப்ப பேச வந்திருக்காங்க. ஏகமலை ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். புறத்துல நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் என் உணர்ச்சிகள் உணர்வுகள் வெளிப்படும். நீங்க மனது என்ன செயல்பட்டா சரியான செயல் எப்படி இருந்தாலும் ஓகே ஐயா. இயற்கை சரி. விஜய் 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 வர ஐயா வர ஐயா. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நம்முடைய தேவை என்பது என்னங்கிறத புரிந்து அதற்கு தக்கன மனசை செயல்பட வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா இதுல வந்து இந்த எப்படி செயல்படணும் என்ன செயல்படணுங்கிறதெல்லாம் வந்து அறிவை சார்ந்தது. மனசுக்கு வந்து அந்த மாதிரி மனசுக்கு மனது வந்து அறிவோட உடையது கிடையாது, அது இயற்கை. அதனால இப்ப நான் மனதினுடைய செயல்னு சொன்னாலும் அது இயற்கையினுடைய செயல்ங்கிறத அர்த்தம். அறிவினுடைய செயல்னு சொன்னா இப்படி செயல்படணும் அப்படி செயல்படலாம்ங்கிற ஒரு சஜஷனையும் நம்ம இதுகளையே கொடுக்கலாம். மனதினுடைய செயலுங்கும் போது அது அதுக்கு வந்து இது இயற்கைங்கிற மாதிரிங்கும் பொழுது அதுக்கு நம்ம கண்டிஷன் போட முடியாது. இப்ப உதாரணமா நீங்க வந்து ஒரு ஒரு 10 மாடி கட்டடம், நீங்க 10வது மாடியில நீங்க எடுக்கிறதுலே டாப் அந்த அந்த இதுல நீங்க அந்த போர்ஷன்ல அந்த நீங்க இருக்கிறீங்க. 10 மாடி கட்டடத்துல 10வது மாடியில நீங்க வசிக்கீங்க. உங்களை பாக்குறதுக்கு உங்க நண்பர் வராரு, ஒவ்வொரு மாடியா கடந்து 10வது மாடிக்கு வந்து உங்களை பாக்குறதுக்கு வராரு. அப்போ நீங்க அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, பிறகு அவரு வந்து நம்ம உங்க இதுதான் டாப்பா, இதுக்கு மேல நம்ம போய் பார்க்கலாமா மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாமாங்கிறாரு. சரின்னு சொல்லி நீங்களும் அவரை மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போறீங்க. அங்க மொட்டை மாடி அதோட முடிஞ்சு போயிருது. மொட்டை மாடி தான் ஓப்பன் டெரஸ், உங்களுக்கு சுற்றுப்புறங்கள்ல என்னெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் தெரியுது. எல்லாம் இருக்கிறதே டாப்ல இருக்கிறீங்க. இப்போ அந்த நண்பர் கேக்குறாரு, நான் இதுக்கு மேலையும் போட்டுமான்னு கேக்குறாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? முடிஞ்சா போங்க, ஏன்னா அதான் முடிஞ்சு போச்சு. 10 மாடியோட முடிஞ்சு போச்சு, ஓப்பன் டெரஸுக்கு வந்தாச்சு, இதுக்கு மேலே நம்ம போட்டுமான்னு சொன்னா தாராளமா போங்க நின்று சொல்லி நம்ம சொல்லி வேண்டியதுதான். அதே மாதிரி என்னன்னு சொன்னா இங்க மனசை பொறுத்த அளவுல அங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அது என்ன ஆனாலும் பண்ணலாம். அதனால அதுல வந்து நமக்கு இப்படிதான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுங்கிற லிமிட்டேஷன் அங்க கிடையாது. இப்ப இதுல வந்து நாம இங்க என்ன இதை நம்ம தெரிஞ்சுக்கிட வரோம்னு சொல்லி சொன்னா, அகத்தை பொறுத்த அளவுல நமக்கு எதையோ அடையணுங்கிறது தான் காலங்காலமா சொல்லி கொடுத்தது. இதுகள்ல நாம அந்த பயிற்சி முயற்சிகள தான் வந்தோம். இப்போ நாம என்ன பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா, நம்ம ஒன்றும் இல்லை இயற்கையா அப்படியே நம்ம என்னென்ன நிகழ்வு அதை அப்படியே ஏற்றுக்கிடணுங்கும் பொழுது அப்போ தான் நீங்கள் லிபரேஷனுங்கிறதே தெரிக்கிறீங்க. இதில் அந்த இந்த லிபரேஷன் பிரவாகம் அந்த விடுதலைங்கிறதெல்லாம் அப்போந்தான் உங்களுக்கு தரிசனமே ஆகுது. நீங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு உங்களோட பயணத்தை முடிச்சுட்டதுக்கப்புறம் அந்த மனம் வந்து அதுவா இயங்குது, அதுவா இயங்கும்போது அது ஒரு ஆறாக இயங்குது, ஒரு பிரவாகமாக இயங்குது. அதை நீங்கள் தரிசனம் பண்ணிடுறீங்க அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையே வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிருது. வேற நீங்க அகத்துல நீங்க முடிச்சதுக்கு பிறகு புறமும் உங்களுக்கு நல்லா ஒன்று அகமும் புறமும் இணைஞ்சு ஒன்றுக்கு ஒன்று உறுதுணையாக எல்லா செயல்களும் வருது. அதனால இப்போ நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்னன்னு நம்ம தெரிஞ்சதுல தெரிஞ்சுக்கிட்டு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான், இதோட முடிஞ்சுக்கிட்டுது. இன்னும் சொல்லும் பொழுது நம்முடைய தேடுதல் வந்து இதோட முடிச்சுக்கிடணும், நின்று போயிடணும். அதனால நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம், நிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னு சொன்னால் நம்ம தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சாச்சு. ஏன்னா இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா தெரிகிறது என்னன்னு சொன்னால் எதையோ அடையிறது தான் தெரியணும். இங்கே அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கும் போது தெரிகிறதும் முடிஞ்சு போயிடுது. அதனால தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சாச்சு, அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சாச்சுங்கிற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எல்லாமே முடிவாயிருது. அதனால் நாமளும் இதோட நாம் நிறைவு பண்ணிக்கிடுறோம். அதனால் நம்ம எல்லாருமே இதோடு வந்து எல்லாருக்குமே ஞானிங்கிற ஒரு டெக்ளரேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடச்சிக்கிட்டுது. நீங்கள் எல்லாருமே ஞானியாகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்க. ஆனால் அந்த ஞானிங்கிற ஒரு இதை வந்து அந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் கொடுத்துட்டோம், அதை நீங்கள் உங்களுக்குள்ள பத்திரமா வச்சுக்கிடுங்க, அடுத்தவங்கள்ட காட்டாதுங்க. உங்களுக்கும் மட்டும் கொடுத்த பர்சனல் சர்டிஃபிகேட் அது, அதனால் உங்களுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டும் அதை பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் வந்துன்னா நீங்கள் எட்டி பார்த்துக்கிடுங்க, ஞானிங்கிற சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்த்துக்கிடுங்க, பார்த்துக்கிட்டே நீங்கள் உறுதிப்படுத்திக்கிடுங்க. மற்றபடி நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட காட்டி இந்த ஞானி தான்ட்டு சொல்லி நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட காட்டி உங்களை ஞானின்னு சொல்லி உங்களை சர்டிஃபிகேட் பண்ணணும்னுட்டு சொல்லி உங்கள் சர்டிஃபிகேட்டை அங்கே அப்ரூவ் பண்ணணும்னுட்டு முயற்சி பண்ணிடாதுங்க. நாங்கள் பொதுவாக எப்போவுமே என்னென்னா இந்த ஞான முகாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து நாங்கள் இன்னொரு நூல் ஒன்று போட்டிருக்கிறோம். அதாவது ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்னு சொல்லி ஒரு இது, அது முகாம் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதை படிக்கக்கூடிய ஒரு ரைட் உண்டு. அந்த அந்த புக்குமே என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் பர்சனலாக தான் படிக்கணும் மொழிய அடுத்தவங்களுக்கு அந்த புக்கை கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு மட்டும்தான் அதை நீங்கள். அதே மாதிரி இப்போ இந்த முகாம் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே நீங்கள் அந்த புக்கை வாங்குறதுக்கு ஒரு ரைட் உங்களுக்கு வந்துடுது, நீங்கள் அதை வாங்கிடலாம். ஆனால் அதுவும் கூட என்னென்னா இப்போ இந்த முகாமும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே நீங்கள் உடனே அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அதனால நீங்கள் ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட்டிங்கில் போடுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் நிகழுதோ நிகழ்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஒரு பார்வையாளராக இருங்க. நீங்கள் எதையும் மாற்றணும்னு நினைக்க வேண்டாம், எதையும் கூட்டணும்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஏற்பட்ட புரிதல் வந்து அந்த புரிதல் வந்து அதுவாக செயல்படும். அந்த புரிதலை வந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டாம். உங்களுக்கு என்னென்னலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த புரிதலை அதுவாக செயல்படுறது கூடுங்க. நீங்கள் அந்த புரிதலை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதுங்க. அது புரிஞ்சும் புரியாமல் இருந்தாலும் கூட ஒரி பண்ண வேண்டாம். அதுவே வந்து நீங்கள் அதை போய் ரொம்ப அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். உங்களை அறியாமலே உங்களுக்கு நிறையா விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். அதுவே வந்து அதுவே தன்னைத்தானே ரிஃபைன் பண்ணி அதுவே வந்து மெருகூட்டிக்கிடும் அது. அதனால் நீங்கள் உங்களை வந்து ஒரு 1 மந்த் வந்து அதை அமைதியாக வச்சுக்கிடுங்க. நீங்கள் அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் புக்கை நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் ஆர்டர் பண்ணுறது கூட நீங்கள் லேட்டராக ஆர்டர் பண்ணால் போதும், உடனே ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 மந்த் கழித்து தான் நீங்கள் அந்த இப்போ நைன்லேருந்து டேட்டை பார்த்துக்கிடுங்க. 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஒரு கிரேஸ் டைம் மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி செயல்படுதுங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆராய்ச்சிகள் பண்ணிக்கலாம். உங்களை பற்றி நீங்கள் எவால்வேட் பண்ணிக்கலாம், என்னாலும் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு நீங்கள் உங்களை எவால்வேட் பண்ணாதுங்க. நீங்கள் எந்த இதையுமே முயற்சி பண்ணாதுங்க, எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். இந்த நாம் புரிஞ்சுக்கிட்டதை கூட நீங்கள் ஏதோ ஒரு இது கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களை அறியாமல் புரிஞ்சுக்கிட்டது போதும், இதை அப்படியே வச்சுக்கிடுங்க. அதுவே உங்களுக்கு வேலை செய்யும். அதை நீங்கள் அதை நீங்கள் வந்து ஒரு சைலண்ட் வாட்சராக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். நீங்கள் எதுலேயுமே இன்வால்வ் பண்ண வேண்டாம். அதை அப்படியே அதுவாக செயல்படுறதுக்கு ஒரு மாதம் அலோவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிறகு நீங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத கூட ஆய்வுக்கு எடுத்துக்கிடலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சரி, அனைவருக்கும் வணக்கம். அனைவரின் அனைத்து ஞானிகளின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா, வணக்கம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான்.